பேர் என்ன? பாவிசன். அஞ்சாம் வகுப்பு படிக்கிறீங்க, இந்த வரையும் கூட சரி. அது அது என்னத்துக்கான அந்த மரவள்ளி கண்டு மிளகாய்க்கு பக்கத்தில் அந்த மிளகாய தெரியாம மறைக்கிறது. மூன்று ஆண்டில் மூன்றும் பெற மாண்டு இல்லையேண்ணே வேற மூன்றும் பெறமா ரெண்டு மாதத்தில் காய்க்கு. வணக்கம். ஸோ நாங்கள் எப்படின்னா எங்கள்ட தோட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் வர்ற வழியில் பார்த்துருப்பீங்க, பண்டத்திருப்பில் இருந்து ஒரு பண்டத்திருப்பு சந்தியோடு தான் எங்கள்ட தோட்டம் இருக்குது. உள்ளே வந்துட்டோம், மிளகாய் கண் அடினும் உள்ளே பார்ப்போம், உள்ளே இறங்கி நாங்கள் வீடியோவை எடுப்போம். ஓகே, எங்கள்ட வயலுக்கு வந்திருக்கோம். வயல் வந்து உள்ளே இருக்குது, பார்க்க தெரியும். தண்ணி அப்படியே இறச்சி இந்த இந்த வாய்க்காலால் இந்த வாய்க்காலால் அப்படியே தண்ணி இந்த இடத்துல தண்ணி வந்து நிரம்பும். சரியோ, இந்த இடத்துல தண்ணி வந்து நிரம்பும். இதில் நிரம்புற தண்ணியை இருக்கிறது மிளகாய் கண்டுக்கு எடுத்து ஊற்றிடும் தண்ணி. இதான் நாங்கள் நட்ட மிளகாய் கண்டு தான் இருக்கோம். வாத்தி போட்டு பாருங்க, அங்கே தொங்கலில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கட்டு மாதிரி கட்டியிருப்போம். அது வந்து தண்ணியை தண்ணி வந்து கிணத்தடி கிணத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு ஊற்றிடலாம். அது அதனால் நடுவில் வயலுக்கு நடுவில் ஒரு கிடங்கு மாதிரி வெட்டிட்டு வந்து அதுக்கு தண்ணியை விட்டுட்டு பாருங்கள் சுற்றி இருக்கிற கண்டுகளுக்கு ஊற்றலாம். வேலையும் சுகம். மற்றது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து பட்டை வந்து ஒரு இதை வந்து பயன்படுத்தினாங்க. மிளகா கண்ணு நடினு தெரியும் இதெல்லாம் நன்றாக. மிளகாய் கண்டு இது கிட்டத்தட்ட 200 கண்டுகள் இருக்கு. மூன்று கண்டில் மூன்றும் பெற மாட்டே இல்லையேண்ணே வேற மூன்றும் பெறமா காய்க்கு என்னென்ன வகை இருக்கு? இந்த வகை என்ன சூப்பர் சூப்பரா
என்ன எத்தனை நாள் காய்க்க வலிக்குது? காய்க்க எப்படி ஒரு ரெண்டு மாதம். ரெண்டு மாதத்தில் காய்க்க வலிக்குது. உங்களோட பேர் என்ன? பாவிசன். அஞ்சாம் வகுப்பு படிக்கிறீங்க, இந்த வரையும் கூட சார். அது அது என்னத்துக்கான அந்த மரவள்ளி கண்டு மிளகாய்க்கு பக்கத்தில்? அந்த மிளகாய தெரியாம மறைக்கிறது. நாங்கள் மிளகாய் கண்டு நட்டுட்டு வெளிக்கிட்டோம். ஒரு தம்பியை பார்த்துருக்கீங்க, கழிச்சிருப்பீங்க, அவரும் நட்டுருக்கார். அந்த 10 வயசுலேயே அந்த தம்பி அப்படி விவசாயத்தை ஊறி உள்ளாரண்டா அதுக்கு. எங்களோட நாடு வந்து விவசாய நாடு தானே அப்பன். அப்போ பார்க்குற திரும்புற இடமெல்லாம் தோட்டங்களாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்ப விண்ணுக்கு வந்து வெங்காயம் நட்டுருக்குது என்னப்பன். அவர் அவற்றை திறமையாக பார்த்தீங்களா, கொலாசி எழுதுகிற வயசில் படித்து கொண்டு விவசாயம் செய்யணும்னா அது ஒரு எங்களோட நாட்டுக்குள்ள ஒரு மரியாதை. இருந்தாலும் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் செய்யறது தப்பு தானே அப்போ. அது சரி, சில பேர் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் நேரத்தில் நின்று செய்தா தான் நான் தப்புன்னு சொல்லலாம். அவர் வந்து ஈவினிங் டைம் தானே செய்கிறேன். இப்போ நாங்கள் என்னன்னா வரம்பால் நடந்து வந்தோம். வரம்பு இதான் வரம்பு, வரம்பால் நடந்து வந்தோன்றிருக்கோம். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். இணைந்திருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்ன சொன்னால் தொடர்ந்து இணைந்திருந்தோம். நாங்கள் நிறைய ஒளிப்பதிகளை உங்களுக்காக தர்றதுக்கு தயாராக இருக்கும். நானும் தம்பியும் நிறைய இடங்களுக்கு போவோம். ஸோ இதோட முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். இதோட முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.